வணக்கம் உங்கள் மீனவன். வணக்கம் திருச்செந்தூர் மீனவன். எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணுறீங்களோ நம்ம திருச்செந்தூர் மீனவன் நண்பரையும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா உங்கள் மீனவன் கடை ஓபனிங்க்கு வந்தோம். நான் ஒரு காய் சொல்லிருங்க. ஹாய், திருச்செந்தூர் மீனவன் நண்பனா? திருச்செந்தூர் மீனவன் நண்பர். திருச்செந்தூர் மீனவன் நண்பன், நண்பருக்கு வந்து ரொம்ப நன்றி. நம்ம கடையில நிறைய மீன்களை பத்தி வீடியோ எடுத்துருக்காங்க. அவரும் மீனவர் தான். கண்டிப்பா மீனை பத்தி சொல்லி போட்டுருக்கேன். கண்டிப்பா நம்ம உங்கள் மீனவன் கடை பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஃபஸ்ட்டு முத கடை. இந்த கடையோட அட்ரஸ் எங்கே இருக்குன்னா பின்னா லாஸ்ட்டு உங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க. முத நாளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் வந்து கடைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முத நாள் வந்து பயங்கர கூட்டம். நம்ம கடை ஓப்பன் பண்ணுற அன்னைக்கே இவ்வளோ கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் முத நாள் பார்த்தீங்கன்னா நிறைய மீன், ஃப்ரெஷ்ஷான மீன் நிறைய வச்சுருந்தாங்க. என்னென்ன மீன் இருக்குங்கிறத வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. உங்கள் மீனவனை நானும் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிறைய மக்கள் வந்து கடைக்கு வர்றவங்க எல்லாருமே அவர் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு கடையில் மீன் வாங்கிட்டு, கடையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நல்ல நல்ல மீன்கள், கடையோட செட்டப் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. கடையில் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாமே வாங்கி உள்ளேயே கட் பண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மீன் கடைக்கு, நான் எத்தனையோ கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இதான் ஃபஸ்ட் டைம் நானும் மீன் கடைக்கு போனது. என்னென்ன மீன் இருக்குங்கிறதும் நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் நான் காட்டுறேன். கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருந்துச்சு. வஞ்சிரம், தடியன், குருவலை, நகரை, கலவா, இறால், நண்டு, சிங்கி அப்படின்னு நிறைய மீன் வெரைட்டி இருந்துச்சு. ரேட்டும் பார்த்திங்கன்னா பரவாயில்லை. ரேட்டும் நம்ம ஊரில் என்ன ரேட்டு போதோ அதோட பார்த்திங்கன்னா 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் கூட இருந்துச்சு. பாறையிலேயே பார்த்திங்கன்னா நிறைய வரகை பாறை வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த என்னென்ன மீன் என்ன விலங்கிறதும் அதுலேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரேட்டுக்கு தக்கன மீன் வாங்கணும்னா நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். மீனுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வஞ்சிர மீன் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு போனாலே 1000 ரூபா 1200 ரூபா அந்த மாதிரி வந்து வாங்கவே முடியாது. ஆனால் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் 800 ரூபாய்க்கு தான் வச்சுருந்தாங்க. கடை ஓட்டு மணி ஒரு 3-4 மணி நேரத்துக்கு எல்லா மீனுமே காலியாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் வெரைட்டி, 50 வகை மீன் வெரைட்டி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 11 மணி அந்த டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 10 வகை மீன் வெரைட்டி தான் இருந்தது. அந்தளவுக்கு வியாபாரம் ஆகியிருந்தது. சென்னையில் எத்தனையோ மக்கள் வந்து மீன் கடை வேணும்னு கேட்டிருந்தாங்களாமா. இப்போ சென்னை மக்களுக்காகவே வந்து உங்கள் மீன் கடை வந்து சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய கடை ஓப்பன் பண்ணணும்ன்ட்டு மீனை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுக்குறாங்க. கட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பெரிய மீன் சாப்பிடணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டில் வந்து 2 பேர் தான் 3 பேர் தான் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு 1 கிலோ தேவைன்னா அதையும் பெரிய மீன்லேருந்து கட் பண்ணியே கொடுக்குறாங்க.
இதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பெரிய மீன்களும் சாப்பிடலாம், விலை அதிகமாக இருக்குன்னு வந்து இனி கவலையே வேண்டாம். ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விலை இல்லை என்னென்ன மீன் இருக்குங்கிறத அவங்களே தெளிவாக போர்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. வணக்கம் உங்கள் மீனவன். வணக்கம் திருச்செந்தூர் மீனவன். திருச்செந்தூர் மீனவன் அப்புறம் வணக்கம் பிசர்மன் வாய்ஸ். கடை அட்ரஸ் எங்கே இருக்குங்க? இப்போ வந்து நம்ம கடை வந்துக்கிட்டு எங்கே இருக்குங்க? நம்ம கடை வந்து உங்கள் மீனவன் மீன் கடை இன்னைக்கு பள்ளிக்கரையில் ஓப்பன் பண்ணிருக்கோம். பள்ளிக்கரையில் இது எந்த இடம் கேட்டிங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் பக்கத்தில் இருக்குது. இது வந்து வேலச்சேரி தாம்பரம் மெயின் ரோட்டில் மெயின் ரோட்டில் ஒரு பெரிய சப்பகம். நம்ம பக்கத்தில் வந்து பள்ளிக்கரணை சப்பகுல மூன்றாவது அறிவில் கடை அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க். எதுனா பள்ளிக்கரணை செப்பகுல பூங்காவுக்கு மிக அருகில் நம்ம உங்கள் மீனவன் மீன் கடை பிரம்மாண்டமாக ஆகும். கடலில் உள்ள எல்லா மீனுமே நம்ம கடையில் இருக்கு. அதே மாதிரி இதை வந்து நீங்கள் கூகுளில் கூகுள் மேப்பில் தேடினா கூட உங்கள் மீனவன் கடைக்கு கொண்டு வந்து கண்டிப்பாக வாங்க. எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணுறீங்களோ நம்ம திருத்தந்தூர் மீனவன் நண்பரையும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.